இன்றைக்கி நம்ம ஃபார்ம் மிஷினரி அண்ட் பவர் இன்ஜினியரிங்கில் ஃபார்ம் பவர் அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜின் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் சைஸ் ஆஃப் லேண்ட் ஹோல்டிங் வந்து பார்க்குறோம் அப்படின்னா 2.5 hectares தான். இதுவே 89% ஆஃப் ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து லெஸ் தென் 6 hectare லேண்ட் தான் வந்து இருக்குது. இப்போ ஃபார்ம் பவர்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஹியூமன் பவர், அனிமல் பவர், எலக்ட்ரிக் பவர் அண்ட் மெக்கானிக்கல் பவர்னு 4 types நம்ம வந்து அதை வந்து டிவைட் பண்ணலாம். ஸோ ஹியூமன் பவரில் வந்து ஆவரேஜ் மேன்னால் வந்து வெறும் 0.1 HP பவர் மட்டும்தான் டெவலப் பண்ண முடியும். அண்ட் ஆவரேஜ் விமன்னால் வந்து 0.05 HP பவர் தான் அவங்களால வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் அனிமல் பவர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய பவர் டெவலப்மெண்ட் வந்து அதனுடைய பாடி வெயிட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். புல்லக்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய பாடி வெயிட்டில் வந்து 10% வந்து நம்மளுக்கு வந்து பவராக கொடுக்கும். அண்ட் பஃபலோஸ் வந்து 12% ஆஃப் தியர் பாடி வெயிட், கேமல்ஸ் வந்து 18% ஆஃப் தியர் பாடி வெயிட், அண்ட் டோங்கிஸ் வந்து 32% ஆஃப் தியர் பாடி வெயிட்டை நம்மளுக்கு பவராக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் எலக்ட்ரிக் பவர் இதுதான் வந்து மோஸ்ட் எஃபிஷியன்ட் அண்ட் க்ளீன் சோர்ஸ் ஆஃப் பவர்னு சொல்லலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜெனரேட் பண்ணுற டோட்டல் எலக்ட்ரிக் பவரில் 10% வந்து நம்ம அக்ரிகல்ச்சருக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எலக்ட்ரிக் பவர் வந்து சீப்பஸ்ட் சோர்ஸ் அண்ட் ஹியூமன் பவருங்கிறது வந்து காஸ்ட்லியஸ்ட் சோர்ஸாக இப்போ இருக்க டைமில் இருக்குது. அண்ட் அனிமல் பவரும் அவ்வளோ சீப் கிடையாது. மெக்கானிக்கல் பவர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன வரும்னா ஸ்டேஷ்னரி ஆயில் இன்ஜின்ஸ், டிராக்டர்ஸ், பவர் டில்லர்ஸ் அண்ட் செல்ஃப் ப்ரொபல்டு கம்பைன்ஸ். அண்ட் மெயினாக இன்ஜின்ஸ்னு பார்க்குறப்போ இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் வந்து ஒரு பெஸ்ட் டிவைஸாக இருக்குது. ஸோ நம்ம அதை கொடுக்குற நம்ம லிக்விட் ஃபியூலை வந்து அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல் ஒர்க், மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த இன்ஜின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பார்க் இக்னிஷன் அதாவது பெட்ரோல் ஆர் கெரோசின் இன்ஜின்ஸ் அண்ட் கம்ப்ரஷன் இக்னிஷன் ஒரு டீசல் இன்ஜின்ஸாக இருக்குது. ஸோ அந்த நெக்ஸ்ட் வந்து மெயினான ஒன்று வந்து டிராக்டர். ஸோ இந்தியாவில் வந்து டிராக்டர் ப்ரொடக்ஷனில் வந்து 25% ப்ரொடக்ஷன் வந்து 20-30 HP டிராக்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் 60% வந்து 31-40 HP டிராக்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் 41 and above HP டிராக்டர்ஸ் வந்து 15% ஆஃப் டோட்டல் ப்ரொடக்ஷனாக வந்து இந்தியாவில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இருக்கிற அக்ரி ஃபீல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் நியர்லி 75% ஃபீல்டை வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் தான் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் அவங்களோட ஏரியாலையுமே வந்து 70% ஆஃப் ஏரியா வந்து ரெயின்ஃபெட் க்ராப்ஸாக தான் இருக்குது. அண்ட் ரிமைனிங் இருக்க 25% தான் வந்து செமி மீடியம் அண்ட் லார்ஜ் ஃபார்ம் ஹோல்டர்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ மார்ஜினல் ஃபார்மர்ஸ்னால் அவங்களோட லேண்ட் ஹோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 1 hectare இருக்கும். அண்ட் ஸ்மால் ஃபார்மர்ஸ் வந்து 1-2 hectares, செமி மீடியம் ஃபார்மர்ஸ் வந்து 2-4 hectares, அண்ட் மீடியம் வந்து 4-10 hectares, அண்ட் லார்ஜ் ஃபார்மர்ஸ்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா அவங்களோட லேண்ட் ஹோல்டிங் வந்து கிரேட்டர் தென் 10 hectares இருந்தால். நெக்ஸ்ட் இன்ஜின் பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு இன்ஜின்ங்கிறது வந்து என்னென்னா ஹீட் எனர்ஜியை வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக நம்ம வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணுற டிவைஸ் தான் வந்து இன்ஜின். ஸோ இந்த இன்ஜினை வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பஷன் எங்கே நடக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் கம்பஷன் அண்ட் இன்டர்னல் கம்பஷன்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். இந்த கம்பஷன் ப்ராசஸ் வந்து இன்ஜினுக்கு வெளியில் நடந்தது அப்படின்னா அது வந்து எக்ஸ்டர்னல் கம்பஷன். அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஸ்டீம் இன்ஜின்ஸ். அண்ட் கம்பஷன் வந்து இன்ஜின்குள்ளே இருக்கிற சிலிண்டரில் நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த கம்பஷன் ப்ராசஸில் வந்து நம்ம கொடுக்குற ஃபியூயலை பேஸ் பண்ணி அதை டீசல் இன்ஜின், அடுத்தது பெட்ரோல் இன்ஜின். பெட்ரோல் இன்ஜினில் வந்து நம்ம மெயினாக கார்பரேட்டர் யூஸ் பண்ணுறதுனால அது கார்பரேட்டர் இன்ஜின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஜினை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஜினில் வந்து ஒரு மெயின் பார்ட் வந்து கிராங்க்ஷாஃப்ட். ஸோ அந்த கிராங்க்ஷாஃப்ட் வந்து இன்ஜின் சைக்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ரெவல்யூட் பண்ணுது அப்படின்றத பேஸ் பண்ணி 2 revolutionsலே வந்து இன்ஜின் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதாவது மெயினான 4 strokesையுமே வந்து 2 cycles கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்னா அந்த 4-stroke இன்ஜினையும், 1 revolutionsலே வந்து கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்னா அதை வந்து நம்ம 2-stroke இன்ஜின் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து ஐசி இன்ஜினோட ஒர்க்கிங் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். இன்ஜினில் வந்து மெயினாக நடக்கிறது 4 process, சக்ஷன், கம்ப்ரஷன், பவர் அண்ட் எக்ஸாஸ்ட். ஸோ இப்போ வந்து சக்ஷனில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த இன்லெட் வால்வ் மூலியமாக வந்து நம்ம வந்து ஏரை வந்து உள்ளே எடுத்துக்கலாம். சப்போஸ் இது வந்து பெட்ரோல் இன்ஜினாக இருந்தால் ஏர் ஃபியூவல் மிக்சர் உள்ளே வரும், டீசல் இன்ஜினாக இருந்தால் வெறும் ஏர் மட்டும் உள்ளே வரும். ஸோ அப்படி வந்து உள்ளே வர்றப்போ இந்த இன்லெட் வால்வ் மட்டும் ஓப்பனாக இருக்கும், இந்த எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இங்கே பிஸ்டன் வந்து மேலே இருந்து கீழே மூவ் ஆகும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிராங்க்ஷாஃப்ட் வந்து ஹாஃப் சர்க்கிள் வந்து ரொட்டேட் பண்ணியிருந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து கம்ப்ரெஷன். ஸோ கம்ப்ரெஷன் ப்ராசஸ் அப்போ என்ன இருக்கும்னா போத் இன்லெட் வால்வ் அண்ட் எக்ஸாஸ்ட் வால்வ் ரெண்டுமே வந்து க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ கீழே வந்திருக்க பிஸ்டன் வந்து மறுபடியும் மேலே வந்து மூவ் ஆகி அந்த வந்திருக்கிற ஏர் ஆர் ஏர் ஃபியூயல் மிக்சரை வந்து கம்ப்ரஸ் பண்ணும். அப்போ வந்து என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா கிராங்க்ஷாஃப்ட் வந்து
ஃபஸ்ட்டு ரெவல்யூஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கும். இப்போ வந்து என்ன இருக்கும், கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக்கோட எண்டில் வந்து என்னாகும் அப்படின்னா ஸ்பார்க் க்ரியேட் பண்ணலாம், ஆர் டீசல் இன்ஜினாக இருந்தால் ஃப்யூயலை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகிருக்குன்னா, நம்ம ஆல்ரெடி ஏரை வந்து ரொம்ப பயங்கரமாக கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த இடத்துல வந்து ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் பில்டாக இருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்னால் அங்கே இக்னிஷன் நடந்து நம்மளுக்கு வந்து அங்கே வந்து பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போ கிடைக்கிற அந்த பவர்னால் மேலே இருக்கிற பிஸ்டன் வந்து மறுபடியும் மேலே இருந்து கீழே வரும். ஸோ இந்த டைமில் வந்து என்ன ஆகும்னா, கிராங்க்ஷாஃப்ட் ஒரு இன்னொரு ஹாஃப் ரெவல்யூஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். ஸோ இந்த டைமில் வந்து இந்த எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ பிஸ்டன் வந்து கீழே இருந்து மேலே மூவ் ஆகும்போது இங்கே பேர்ன்ட் ஆன கேஸஸ் எல்லாத்தையுமே வந்து எக்ஸாஸ்ட் வால்வ் மூலியமாக வந்து வெளியில் அனுப்பிடும். அப்போ வந்து இந்த கிராங்க்ஷாஃப்ட் வந்து ரிமைனிங் ஹாஃப் ரெவல்யூஷனும் கம்ப்ளீட் பண்ணி டோட்டலாக 4 ரெவல்யூஷன்ஸுமே கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கோம் இந்த 4 ஸ்ட்ரோக்ஸ்க்காக. ஸோ இப்படி இருந்ததுன்னா இது வந்து 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். இதுவே 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா இந்த 4 ப்ராசஸுமே கிராங்க்ஷாஃப்டோட 1 ரெவல்யூஷன்லேயே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இப்போ 4 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின் அண்ட் 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி அங்கே முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஸோ 4 ஸ்ட்ரோக்குன்றப்போ இன்டேக் 1 ஸ்ட்ரோக், கம்ப்ரெஷன் 1 ஸ்ட்ரோக் அண்ட் பவர் ஸ்ட்ரோக் அண்ட் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் நடக்கும். பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் ஒரே ப்ராசஸ் தான், பட் நம்ம கொடுக்குற ஃப்யூயலும் அண்ட் ஏர் இருந்தால் வித்தியாசமாக இருக்கும். பெட்ரோல் இன்ஜின்னா வந்து நம்ம முன்னாடியே ஏரையும் ஃப்யூயல்லையும் ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி நம்ம அதை வந்து இன்டெக் ஸ்ட்ரோக்கில் வந்து உள்ளே அனுப்பிடுவோம். கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக்கில் அதை கம்ப்ரெஸ் பண்ணி கம்ப்ரெஷன் எண்ட் ஆகிற டைமில் வந்து ஸ்பார்க் பிளக் மூலமா இக்னிஷன் கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து அங்கே வந்து பவர் ப்ரொடியூஸ் ஆகி பிஸ்டன் வந்து மேலேருந்து கீழே வந்துடும். அண்ட் ஃபைனல் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கில் வந்துட்டு மறுபடியும் பிஸ்டன் கீழேருந்து மேலே போய் பேர்ன்ட் ஆன கேஸஸை வெளியில் அனுப்பிடும். இதுதான் வந்து 4 ஸ்ட்ரோக்கு பெட்ரோல் இன்ஜின். இதுவே 2 ஸ்ட்ரோக்கில் பார்த்திங்க அப்படின்னா சக்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் ரெண்டுமே சேர்த்து ஒரே ஸ்ட்ரோக்கில் கம்ப்ளீட் ஆகும். அதாவது ஹாஃப் ரெவல்யூஷன் ஆஃப் கிராங்க்ஷாஃப்ட்லேயே செக்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் முடிஞ்சிடும். ரிமைனிங் ஹாஃபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் அண்ட் எக்ஸாஸ்ட் 2 ஸ்ட்ரோக்குமே ரிமைனிங் ஹாஃப் ரெவல்யூஷன் ஆஃப் கிராங்க்ஷாஃப்டில் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ பெட்ரோல் இன்ஜினில் வந்து 4 ஸ்ட்ரோக்குக்கும் 2 ஸ்ட்ரோக்குக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்லெட் வால்வ் எக்ஸாஸ்ட் வால்வ்னு வால்வ்ஸ் இருக்குது. பட் இதுவே வந்து நம்ம 2 ஸ்ட்ரோக்குக்கு வரும்போது நம்மளுக்கு இங்கே வந்து வால்வ்ஸ் கிடையாது, அதுக்கு பதிலாக போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து இன்லெட் போர்ட், எக்ஸாஸ்ட் போர்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் போர்ட் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பிஸ்டன் வந்து கீழே இருந்து மேலே மூவ் ஆகுறப்போ இது வந்து எக்ஸாஸ்ட் போர்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் போர்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். அந்த டைமில் வந்து இந்த இன்லெட் போர்ட் மூலமா பெட்ரோல் அண்ட் ஏர் மிக்சர் வந்து உள்ளே வந்துடும். ஸோ இது ஃபர்தராக மறுபடியும் மேலே மூவ் ஆகுறப்போ வந்து அந்த கொடுத்துருக்க ஃபியூயல் ஏர் மிக்சரை வந்து இது வந்து கம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ கம்ப்ரெஷனோட எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இக்னைட் பண்ணுவோம் ஸ்பார்க் பிளக் மூலமா. ஸோ இக்னைட் ஆனதுக்கப்புறமா அந்த ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் பில்டப் ஆகும், நமக்கு பவர் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா. அதுக்கப்புறமா பிஸ்டன் வந்து மறுபடியும் மேலே இருந்து கீழே வரும். அப்படி கீழே வர்றப்போ வந்து இது வந்து பிஸ்டன் வந்து இன்லெட் போர்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பனாக இருக்கும். ஸோ இங்கே பேர்ன்ட் ஆன கேஸஸ் எல்லாம் எக்ஸாஸ்ட் போர்ட் மூலமா வெளியில் போயிடும். இதுதான் வந்து 2 ஸ்ட்ரோக்கில் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து 4 ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜின் அண்ட் 2 ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜின். சேம் ப்ராசஸ் என்ன பெட்ரோல் இன்ஜினுக்கு சொன்னமோ அதே தான் இங்கே நடக்கும். எக்ஸப்ட் என்ன வித்தியாசம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம ஏரையும் ஃப்யூயலையும் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி இங்கே உள்ள இன்ஜினுக்குள்ளே கொடுப்போம். பட் டீசல் இன்ஜினில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சக்ஷன் ப்ராசஸில் வந்து வெறும் ஏர் மட்டும்தான் உள்ளே வரும், ஏரை மட்டும்தான் கம்ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ கம்ப்ரெஷனுடைய ஃபைனல் ஸ்டேஜில் வந்து ஃப்யூயலை வந்து இங்கே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்டரில் ஒரு நாசல் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலயமா ஃப்யூயலை வந்து ஃபைன் ஸ்ப்ரேவாக வந்து உள்ளே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்னால அந்த ஃப்யூயல் வந்து அதுவும் ஹை ப்ரெஷரில் வந்து உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறதுனால அது வந்து பேர்ன் ஆகி நம்மளுக்கு வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் ஃபைனலாக பிஸ்டன் வந்து எக்ஸாஸ்ட் பேர்ன் கேஸஸை வெளியில் வந்து எக்ஸாஸ்ட் வால் மூலயமா வெளியில் அனுப்பிடும். சேம் ப்ராசஸ் தான் 4 ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜினுக்கு. 2 ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜினும் வந்து எப்படி பெட்ரோல் இன்ஜினும் அதே ப்ராசஸ் தான், எக்ஸப்ட் இந்த இன்ஜெக்ஷன் மெத்தட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், வேறு எந்த சேஞ்சஸும் உங்களுக்கு வந்து இருக்காது.
இப்போ வந்து டீசல் இன்ஜின் அண்ட் பெட்ரோல் இன்ஜின்கில் இருக்கிற கம்பேரிசன் பார்க்கலாம். ஸோ டீசல் இன்ஜினில் டீசல் ஃபியூல்ஸ் யூஸ் பண்ணுவோம், பெட்ரோல் இன்ஜினில் பார்த்திங்கன்னா பெட்ரோல், பவரைன் ஆர் கெரோசின் ஃபியூல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அண்டு டீசல் இன்ஜினில் நம்ம சொல்லிகிட்டே இருந்த மாதிரி சக்ஷன் ஸ்ட்ரோக்கில் வெறும் ஏர் மட்டும்தான் நம்ம உள்ளே எடுத்துப்போம், பட் பெட்ரோல் இன்ஜினில் பொறுத்த வரைக்கும் ஏர் அண்ட் ஃபியூயல் மிக்சர் தான் உள்ளே போகும். அண்டு ஃபியூயலை வந்து நம்ம வந்து எப்படி பண்ணுறோன்னா இன்ஜெக்ட் பண்ணுறோம் ஹை ப்ரெஷரில். ஸோ அங்கே வந்து கம்பஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். இங்கே வந்து பெட்ரோல் இன்ஜினில் வந்து ஏர் ஃபியூயில் வந்து நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி அங்கே எலக்ட்ரிக் ஸ்பார்க் மூலிமா நம்ம இக்னைட் பண்ணுறோம். ஓகேங்களா, இங்கே வந்து இன்ஜெக்ட் பண்ணி பேர்னிங் ப்ராசஸ் நடக்கும், இங்கே வந்து எலக்ட்ரிக் ஸ்பார்க் மூலிமா வந்து இக்னைட் பண்ணியிருந்திருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஏர் ஃபியூலோட ரேஷியோ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, ஏன்னா நம்ம ஏரை தனியாக வந்து நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். அண்டு வந்து டிராக்டர் லோட் இன்ஜின் லோடை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபியூயிலோட குவான்டிட்டியை வந்து நம்ம வந்து எடுத்துப்போம். ரொம்ப அதிகமான லோட் கேரி பண்ணணும் அப்படின்ற இடத்துல வந்து அதிகமான ஃபியூயலும், லோட் கம்மியாக இருக்க டைமில் ஃபியூயல் வந்து கம்மியாகவும் வந்து வேரி பண்ணி கொடுப்பாங்க. இதுவே வந்து பெட்ரோல் இன்ஜினில் பார்த்திங்கன்னா ஏர் அண்ட் ஃபியூலோட ரேஷியோ வந்து 15:1 வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ லோட்க்கு பேஸ் பண்ண மாதிரி இன்ஜின் பவரை சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த ஏர் ஃபியூயல் மிக்சருடைய குவான்டிட்டியை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரெஷன் ரேஷியோ, அதாவது நம்ம வந்து கம்ப்ரெஷன் ப்ராசஸ் நடக்கிறது இல்லையா, ஸோ அந்த டைமில் எவ்வளோ எந்த அளவுக்கு கம்ப்ரெஷன் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 14:1 to 20:1 ரேஷியோவில் வந்து கம்ப்ரெஷன் வந்து நடக்கும். ரொம்ப அதிகமான கம்ப்ரெஷன் பெட்ரோல் இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா பெட்ரோல் இன்ஜினில் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 5:1 to 8:1 ரேஷியோவில் தான் வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறோம். ஏன் இந்த ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா பெட்ரோலுங்கிறது வந்து ஒரு வாலட்டைல் ஃபியூயல், ஸோ அது வந்து ஈஸியாக வேப்பரைஸ் ஆயிரும். ஸோ இந்த கம்ப்ரெஷனே பெட்ரோல் இன்ஜினை வந்து பேர்ன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பெட்ரோலை வந்து பேர்ன் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். பட் டீசல் வந்து அந்தளவுக்கு வாலட்டாலிட்டி பெட்ரோலை கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக இருக்கிறதுனால ஸோ நம்ம இந்த அளவுக்கு வந்து நம்ம அதை வந்து கம்ப்ரஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த ஸ்பெசிஃபிக் ஃபியூயல் கன்சம்ஷன், அதாவது பர்டிகுலர் டைமுக்கு ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபியூயல் வேணும்னு பார்த்தோம் அப்படின்னா டீசல் தான் வந்து அதிகமாக ஒரு பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கம்மியான ஃபியூயிலே போதும். கம்பேரிட்டிவ்லி பெட்ரோல் வந்து அதிகமான ஃபியூயல் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பெர் பிஹெச்பி அதாவது பிரேக் ஹார்ஸ் பவர் பெர் ஹார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 0.2 kg ஃபியூயல் போதும். பட் அதே பெட்ரோலாக இருந்துச்சு அப்படின்னா 0.29 kg தேவைப்படும். ஸோ அதனால தான் நம்ம 20 hp ஹார் பவருக்கு வந்து நமக்கு 4.5 liters ஃபியூயல் தேவை. பட் அதே 4.5 liters ஆஃப் பெட்ரோல்னால நம்மளால் வந்து வெறும் 12 hp ஹாருக்கு தான் நம்மளால் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் டீசல் இன்ஜின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதிகமான டார்க் அதாவது ரொட்டேஷ்னல் பவர் வந்து ஹெவியாக லோடடாக இருக்கும்போது கூட அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் இந்த கேரக்டர் வந்து பெட்ரோல் இன்ஜினுக்கு கிடையாது. அண்ட் எஃபிஷியன்சின்னு பார்க்குறப்போ தெர்மல் எஃபிஷியன்சியில் வந்து டீசல் இன்ஜின் வந்து பெட்ரோலை விடவே நல்லாவே கொடுக்குது. ஸோ டீசல் இன்ஜின் வந்து 32-38%, பட் பெட்ரோல் இன்ஜின் வந்து பார்த்தோன்னா 25-32% தான். ஸோ பார்ட் லோட் கண்டிஷனில் வந்து லோ டெம்பரேச்சரில் வந்து டீசல் இன்ஜின் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். பட் வந்து கம்பேரிட்டிவ்லி பெட்ரோல் இன்ஜின் வந்து ஹையர் டெம்பரேச்சரில் ரன் ஆகிட்டு இருக்கும். இன்ஜின் வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் இன்ஜினை விட டீசல் இன்ஜின் வந்து ஹெவியாக இருக்கும். ஏன் அப்படின்னா கம்ப்ரெஷன் ரேஷியோ பார்த்திங்கன்னா பெட்ரோலை விட டீசல் இன்ஜினுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு கம்ப்ரெஷன் ஆகுறப்போ அது எல்லாத்தையுமே வித்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இன்ஜின். ஸோ அதனால் வந்து இன்ஜின் கொஞ்சம் ஹெவியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க டீசல் இன்ஜினுக்கு. ஸோ இனிஷியல் காஸ்ட் பார்க்கும்போது டீசல் இன்ஜினுக்கு தான் வந்து ஹையாக இருக்கும், பெட்ரோல் இன்ஜினுக்கு கம்மியாக இருக்கும். பட் ஆப்ரேட்டிங் காஸ்ட்னு பார்க்குறப்போ டீசலுக்கு கம்மியாகவும் பெட்ரோல் இன்ஜினுக்கு அதிகமாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் 2-stroke அண்ட் 4-stroke இன்ஜின்ஸ்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ், 4-stroke இன்ஜின் நமக்கு தெரியும் 2 revolution ஆஃப் கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு 1 power stroke கிடைக்கும். பட் 2-stroke இன்ஜினில் பார்த்தீங்கன்னா 1 revolutionக்கு 1 power stroke நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதனால் நம்மளுக்கு பவர் ஸ்ட்ரோக்கில் தான் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து இன்ஜின் வாக்கிங் தேவையான பவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இங்கே வந்து 4-stroke பார்த்தீங்கன்னா 2 revolutionக்கு தான் 1 power stroke இருக்கனால பவர் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும். ஆனால் 2-stroke வந்து 1 revolutionக்கே 1 power stroke இருக்கிறதுனால கம்பேரிட்டிவ்லி பவர் ப்ரொடக்ஷன் வந்து 4-stroke விட 2-stroke ஜாஸ்தியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வால் மெக்கானிசம். 4-stroke இன்ஜினில் வந்து நம்மளுக்கு இன்லெட் எக்ஸாஸ்ட்னு வால்வ்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பட் 2-stroke இன்ஜினில் வால்வ்ஸ் கிடையாது, அதுக்கு பதிலாக போர்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்குறப்போ 4-stroke வந்து காம்ப்ளிகேட்டட் அண்ட் எக்ஸ்பென்சிவ் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். அந்த
காஸ்ட் வைஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் சீப்பாக இருக்கும். ஃபியூயல் கன்சம்ஷன்னு பார்க்குறப்போ ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜினில் வந்து கம்மியாக தான் ஃபியூயல் எடுத்துக்கும் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. பட் டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து ஹை ஃபியூயல் கன்சம்ஷனாக இருக்கா. ஸோ கிராங்க் கேஸ் வந்து இன்ஜினை கவர் பண்ணியிருக்க இன்ஜின் கூட அட்டாச் ஆகிருக்க ஒன்று. ஸோ இந்த கிராங்க் கேஸ் வந்து ஏர் டைட்டாக இருக்கணும்னு ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜினுக்கு தேவையில்லை. பட் டூ ஸ்ட்ரோக் இன்ஜினுக்கு கண்டிப்பாக கிராங்க் கேஸ் வந்து ஏர் டைட்டாக இருக்கணும். அண்ட் வெயிட் பார்க்குறப்போ ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து ஹெவி அண்ட் லார்ஜாக இருக்கும், டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து லைட் அண்ட் ஸ்மாலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்ஜின். ஃபஸ்ட்டு பேசிக் காம்பனண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலிண்டர். இது வந்து தான் இன்ஜினோட சப்போர்ட்டிங் அண்ட் பேசிக் போர்ஷன். ஸோ இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் வந்து நம்மளுக்கு கம்பஷன் நடக்கிறதுக்கான ஸ்பேஸே வந்து இது தான் கொடுக்குது. ஸோ இந்த சிலிண்டருக்குள்ளே தான் நம்ம வந்து ஃபியூயல் மிக்சர் ஏர் எல்லாமே நம்ம வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறமா உள்ள கம்ப்ரஷன் நடந்து கம்பஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து இங்கே தான் நடக்குது. மெயினாக வந்து இந்த சிலிண்டர் வந்து ஹை கிரேடு கேஸ்ட் ஏர்னால பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இது வந்து ஹை கம்பஷன் டெம்பரேச்சர் எல்லாத்தையுமே வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், வியர் ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், அந்த அடிக்குவேட் கூலிங்கும் இதுக்கு வந்து கிடைக்கணும். அண்ட் இந்த சிலிண்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக லைனர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ட்ரை டைப் லைனர், இன்னொன்று வந்து வெட் டைப் லைனர். ஸோ ட்ரை டைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டல் டு மெட்டல் கான்டாக்ட் வந்து இருக்கும் சிலிண்டர் பிளாக்கில் வந்து. பட் வந்து வெட் டைப்பில் பார்த்திங்கன்னா கூலிங் வாட்டர் வந்து கான்டாக்டில் ஒரு லைனர் கூட. ஸோ அதனால தான் அதை வந்து வெட் டைப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஸ்டன். ஸோ வந்து பிஸ்டன்னா வந்து சிலிண்டரில் ஐ மீன் ஃபஸ்ட்டு பார்ச், அதாவது இன்ஜினில் பொறுத்த வரைக்கும் மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பிஸ்டன் தான். ஸோ பிஸ்டன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுற பவரை வந்து கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதுக்கப்புறமா கம்பஷனில் கிடைக்கிற பவரை வந்து கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு கன்வெர்ட் கொடுக்குறதான் வந்து பிஸ்டனோட ஒர்க்கு. ஸோ இந்த பிஸ்டனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பிஸ்டன் ரிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பிஸ்டன் ரிங்ஸ் வந்து கேஸ்டேனால் செஞ்சுருப்பாங்க. இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று வந்து கம்ப்ரெஷன் ரிங்ஸ் அண்ட் ஆயில் ரிங்ஸ். இந்த பிஸ்டனை பார்த்திங்க அப்படின்னா பிஸ்டன் இதை வந்து பிஸ்டனோட க்ரௌன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பர் பார்ட்டை, அண்ட் லோயர் பார்ட்டை வந்து பிஸ்டன் ஸ்கர்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதில் வந்து கம்ப்ரெஷன் ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டன் ஸ்கர்ட்டோட அப்பர் பார்ட்டில் வந்து இந்த கம்ப்ரெஷன் ரிங்ஸ் வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் ரிங்ஸ். இது வந்து எதுக்கு ஆயில் ரிங்ஸ் எதுக்கு அப்படின்னா, ஸோ நம்ம வந்து இன்ஜின் லூப்ரிகேஷன் பண்ணுறப்போ வந்து எக்ஸஸ் ஆயில் இருந்துச்சுன்னா அதை ஸ்க்ராப் பண்ணுறதுக்காக வந்து இந்த ஆயில் கண்ட்ரோல் ரிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பிஸ்டன் ஸ்கர்ட்டுக்கு மேலே இங்கே வந்து ஆயில் கண்ட்ரோல் ரிங் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பிஸ்டன் பின் அப்படின்றது இங்கே பார்க்கலாம். இதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா விரிஸ்ட் பின்னு சொல்லலாம், கட்ஜியான் பின் அப்படின்னு வந்து இதை வந்து சொல்லலாம். இதை வந்து ஃபோர்ஜர் ஸ்டீல் ஆர் கேஸ் ஆர்டன்ட் ஸ்டீலால் கொடுத்துருப்பாங்க. ஸோ கனெக்டிங் ராடை வந்து பிஸ்டனோட கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த பிஸ்டன் பின். ஏன்னா ஃபஸ்ட்டு இன்ஜின் சிலிண்டர் இருக்குது, அதுக்குள்ளே பிஸ்டன் இருக்குது, அந்த பிஸ்டன் கனெக்டிங் ராடோட கனெக்ட் ஆகிருக்கும், அண்ட் கனெக்டிங் ராடு தான் வந்து கிராங்க் ஷாஃப்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ பிஸ்டன் பவர் வந்து கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு போகணும் அப்படின்னா இந்த கனெக்டிங் ராடு தான் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து கனெக்டிங் ராடு வந்து பிஸ்டன் அண்ட் கிராங்க் ஷாஃப்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து கனெக்டிங் ராடு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த கனெக்டிங் ராடோட ஸ்மால் எண்ட் வந்து பிஸ்டனோட கனெக்ட் ஆகிருக்கும், அண்ட் பிக் எண்ட் வந்து கிராங்க் ஷாஃப்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிராங்க் ஷாஃப்ட். கிராங்க் ஷாஃப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஸ்டன் கூட கனெக்ட் ஆகுறதுக்கு இந்த கனெக்டிங் ரோட் ஹெல்ப் பண்ணும். ஸோ பிஸ்டனோடைய லீனியர் மோஷனை வந்து ஃப்ளைவீலுக்கு ரொட்டேட்டிங் மோஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த கிராங்க் ஷாஃப்ட் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்ஜின் பியரிங்ஸ். ஸோ கிராங்க் ஷாஃப்ட் அண்ட் கேம் ஷாஃப்ட்லாம் பார்த்திங்கன்னா ஆன்டி ஃப்ரிக்ஷன் பியரிங்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. இந்த பியரிங்ஸ்லாம் வந்து இன்ஜினோட ஹை ஸ்பீட் அண்ட் லோட் அண்ட் ஹை டெம்பரேச்சர்ஸை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இந்த பியரிங்ஸ் வந்து இன்ஜினில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வால்வ்ஸ். ஸோ இன்ஜினில் வந்து இன்லைட் வால்வ் அண்ட் எக்ஸாஸ்ட் வால்வ்னு சொல்லி நம்ம கம்பஷன் சேம்பரில் வந்து பார்த்தோம். ஸோ அந்த வால்வ்ஸ் வந்து கரெக்டான டைமிங்கில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் வந்து இந்த வால்வ் மெக்கானிசம் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கேம். இந்த கேம் தான் வந்து வால்வ்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணும். இந்த கேம் அதுக்கடுத்து ஃபாலோவர் கூட புஷ் ராட் அண்ட் ராக்கர் ஆர்ம் வந்து கனெக்டாக இருக்கும். ஸோ இந்த ராக்கர் ஆர்ம் வந்து
நெக்ஸ்ட்டு வந்து வால் ஸ்ப்ரிங்கோட கனெக்ட் ஆகிட்டு அது வந்து வால் கைட் அண்ட் ஃபைனலாக பர்ஃபெக்ட் வால்வோட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த வால் தான் வந்து இன்லைட்லேயும் எக்ஸாஸ்ட்லேயும் வந்துட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து கேம் ஷாஃப்ட். ஸோ வால்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணுறது வந்து இந்த கேம் ஷாஃப்ட் தான் வந்து. ஸோ இது வந்து கிராங்க் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகுறதுல வந்து ஹாஃப் ஆஃப் த ஸ்பீடுக்கு தான் வந்து கேம் ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகும். ஏன்னா வந்து கிராங்க் ஷாஃப்டை விட கேம் ஷாஃப்ட் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது ரொட்டேட் ஆகிறதுக்கு வந்து அதிகமான டைம் வந்து எடுத்துக்கும். ஸோ இது வந்து வால்ஸோட டைமிங்கை வந்து கேம் ஷாஃப்ட்டை தான் வந்து டிசைட் பண்ணுறதுனால இது வந்து ஹாஃப் டைம் கியர் அப்படின்னு வந்து இது வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கேம் ஷாஃப்ட்னால தான் இன்லெட் அண்ட் எக்ஸாஸ்ட் வால்ஸ் ஆப்ரேட் ஆகுது அண்ட் ஃபியூயல் பம்ப் ஆப்ரேட் பண்ணுது அண்ட் லூப்ரிகேட்டிங் ஆயில் பம்பையும் கேம் ஷாஃப்ட் தான் ஆப்ரேட் பண்ணுது அண்ட் இக்னிஷன் சிஸ்டமையும் வந்து கேம் ஷாஃப்ட் தான் ஆப்ரேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளைவீல். ஃப்ளைவீல் வந்து கிராங்க் ஷாஃப்டோட ஒரு எண்டில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து இதோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா இன்ஜினோட ஸ்பீட், அதாவது பவர் ஸ்ட்ரோக்கில் வந்து அதிகமான ஸ்பீடு வந்து அதிகமான பவர் இருக்கனால இன்ஜின் வேகமாக சுற்றலாம் அண்டு ரிமைனிங் 3 strokesல வந்து ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பவர் ஸ்பீடு வேரியேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து இந்த ஃப்ளைவீல் வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து டெர்மினாலஜி யூஸ் இன் இன்ஜின். ஸோ ஃபஸ்ட்டு வந்து போர் அண்ட் ஸ்ட்ரோக், அதாவது இன்ஜினோட டயாமீட்டராக தான் நம்ம போர்னு சொல்லுவோம் அண்ட் இன்ஜினோடைய அண்ட் இன்ஜினில் வந்து பிஸ்டன் வந்து கீழே இருந்தும் மேலே மூவ் பண்ணது இல்லையா. ஸோ கீழே இருக்கிறத வந்து நம்ம பாட்டம் டெட் சென்டர்னு சொல்லுவாங்க அண்ட் மேலே போகிற டாப் போர்ஷனை வந்து டாப் டெட் சென்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாப் டெட் சென்டருக்கும் பாட்டம் டெட் சென்டருக்கும் இருக்கிற ஸ்பேஸ் டிஸ்டன்ஸ் தான் வந்து ஸ்ட்ரோக்கு. ஸோ இந்த போருக்கும் ஸ்ட்ரோக்குக்கும் இருக்கிற ரேஷியோ வந்து போர் ஸ்ட்ரோக் ரேஷியோ. ஸோ இன் ஜென்ரலாக பார்க்குறப்போ டிராக்டர் இன்ஜின்ஸில் வந்து போர் ஸ்ட்ரோக் ரேஷியோ வந்து 1:1.45 வரைக்கும் இருக்கும் அண்ட் காமனாக யூஸ் பண்ணுறது வந்து டிராக்டர் இன்ஜின்ஸில் வந்து 1.25 அண்ட் ஸ்வெப்ட் வால்யூம் அப்படின்னா என்னென்னா, ஸோ இது வந்து ஒரு ஏரியாவை வந்து கவர் பண்ணும் அந்த சிலிண்டரோட ஏரியா அண்டு இது ஸ்ட்ரோக்கோட அந்த லெந்த்து. ஸோ இந்த இடத்தையும் இதனுடைய ப்ராடக்ட் தான் வந்து ஸ்வெப்ட் வால்யூம். இதை வந்து நம்ம பிஸ்டன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னும் வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரெஷன் ரேஷியோ. ஸோ வந்து கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக்கில் வந்து ஏர் ஆர் ஏர் ஃபியூல் மிக்சரை வந்து பிஸ்டன் வந்து கம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து கம்ப்ரெஷன் ரேஷியோ. டீசல் இன்ஜினுக்கு வந்து 14:1:20:1 இருக்கும் அண்ட் பெட்ரோல் இன்ஜினுக்கு வந்து 4:1:8:1 இருக்கும் அண்ட் வால்யூம் எபோவ் த பிஸ்டன் வந்து கிளியரன்ஸ் வால்யூம்னு சொல்லுவாங்க. இந்த கிளியரன்ஸ் வால்யூம் அப்படின்னா பிஸ்டன் வந்து டாப் டெட் சென்டர் ரீச் ஆனதுக்கப்புறமும் மேலே சிலிண்டர் ஹெட்டுக்கும் டாப் டெட் சென்டருக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் தான் வந்து கிளியரன்ஸ் வால்யூம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பவர். பவர்னால் என்னென்னா ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். ஸோ இதோட எஸ்ஐ யூனிட் வந்து வாட்ஸ், அது வாட் 1 watt இஸ் ஈக்குவல் டு ஜூல் பர் செகண்ட். நெக்ஸ்ட் வந்து ஹார்ஸ் பவர் அப்படின்றதும் ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் தான். பட் ஹார்ஸ் பவர் அப்படின்னா என்னென்னா ஒரு 75 kg வெயிட்டை வந்து 1 meter மூவ் பண்ணுறதுக்கு, அதுவும் 1 seconds மூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ பவர் தேவையோ அதுதான் வந்து 1 horsepower. ஸோ இன்ஜினில் வந்து இண்டிகேட்டட் ஹார்ஸ் பவர், பிரேக் ஹார்ஸ் பவர், ஃப்ரிக்ஷனல் பவர்லாம் இருக்குது. ஸோ இண்டிகேட்டட் ஹார்ஸ் பவர்னால் ஆக்சுவலாக சிலிண்டரில் கம்பஷன் நடக்கிறப்போ ஒரு பவர் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா, அதுதான் வந்து இண்டிகேட்டட் ஹார்ஸ் பவர். இது கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து என்னென்னா நம்ம கிடைக்கிற மெயின் எஃபெக்டிவ் ப்ரெஷரை ஸ்ட்ரோக் லென்த் அண்டு சிலிண்டர் ஏரியா அண்டு சிலிண்டருடைய ஆர்பிஎம் அது கூட மல்டிப்ளை பண்ணணும். அண்டு இதை வந்து 4 stroke இன்ஜினாக இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ் வந்து நம்ம டிவைடட் பை 2 பண்ணிக்கணும். இதுவே 2 stroke இன்ஜினாக இருந்தால் நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸை வந்து நம்ம அப்படியே கிவன் ஃபார்மில் கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பிரேக் ஹார்ஸ் பவர். இப்போ வந்து இண்டிகேட்டட் ஹார்ஸ் பவர்னால் சிலிண்டரில் உங்களுக்கு இருக்கிற பவர், பட் வந்து சிலிண்டரில் இருக்கிற பவரை நம்ம கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த பவர் கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இருக்க பவர் தான் வந்து பிரேக் ஹார்ஸ் பவர். இந்த பவர் வந்து நம்ம டைனமோமீட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரிக்ஷனல் ஹார்ஸ் பவர், இந்த இண்டிகேட்டட் ஹார்ஸ் பவர் வந்து சிலிண்டரில் க்ரியேட் ஆகும். ஸோ சிலிண்டரில் க்ரியேட் ஆகிற பவர் வந்து கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே சில லாஸ் நடந்திருக்கும், அது டியூ டு ஃப்ரிக்ஷன். ஸோ அந்த லாஸ் பவர் தான் வந்து இது வந்து எந்த ஒரு யூஸ்ஃபுல் ஒர்க்குக்காகவும் இந்த பவர் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி லாஸ் ஆகிற இதை வந்து நம்ம வந்து ஃப்ரிக்ஷனல் ஹார்ஸ் பவர்னு சொல்லுவோம். ஸோ இந்த இண்டிகேட்டட் ஹார்ஸ் பவருக்கும் பிரேக் ஹார்ஸ் பவருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் வந்து ஃப்ரிக்ஷனல் ஹார்ஸ் பவர். நெக்ஸ்ட்டு வந்து ட்ராபார் ஹார்ஸ் பவர். ட்ராபார்ன்றது டிராக்டரில் இருக்கிற ஒரு பார்ட். ஸோ அந்த இதை வச்சு தான் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட்ஸை வந்து புல் பண்ண முடியும். ஸோ
அந்த புல்லிங் பவர் தான் வந்து ட்ராபர் ஹார்ஸ் பவர். பட் இது வந்து 65-67% ஆஃப் இன்ஜின் பவராக வந்து இது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிரேக் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர், அதாவது என்டையர் பவர் ஸ்ட்ரோக் நடக்கிறப்பவும் ஒரு ஆவரேஜ் ப்ரெஷர் வந்து அங்கே ஆக்ட் ஆகிட்டுருக்கும், அதுதான் வந்து பிரேக் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர். அது கல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா ஃபார் ஃபோர் ஸ்ட்ரோக் அண்ட் டூ ஸ்ட்ரோக் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து தெர்மல் எஃபிஷியன்சி. ஸோ தெர்மல் எஃபிஷியன்சி வந்து எப்படி இதோட ரேஷியோ அப்படின்னா, ஸோ இன்ஜினோடைய ஹார்ஸ் பவர் அவுட்புட்டுக்கும் ஃபியூயலோட இன்புட் ஹார்ஸ் பவரும் தான் வந்து தெர்மல் எஃபிஷியன்சி. அண்ட் மெக்கானிக்கல் எஃபிஷியன்சின்னா நம்ம பார்த்த பிரேக் ஹார்ஸ் பவருக்கும் இண்டிகேட்டர் ஹார்ஸ் பவருக்கும் இருக்க ரேஷியோ தான் வந்து மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி. அண்ட் பிஸ்டன் ஸ்பீடு அப்படின்னா டோட்டல் லென்த், பிஸ்டன் வந்து ட்ராவல் சிலிண்டரில் ட்ராவல் பண்ணுற டோட்டல் லென்த் இன் 1 மினிட், அதுதான் வந்து பிஸ்டன் ஸ்பீடு. ஸோ நார்மலாக ஹை ஸ்பீடு டிராக்டர் இன்ஜினில் வந்து பிஸ்டன் ஸ்பீடு வந்து 300-500 meters per minute இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வால்யூம், இது நம்ம ஆல்ரெடி ஸ்வெப்ட் வால்யூம் ஒரு பிஸ்டன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்த்தோம். சிலிண்டரோட ஏரியாவில் வந்து எவ்வளோ லென்த் பிஸ்டன் கவர் பண்ணுறது, அந்த ஏரியா இன்டூ லென்த் வால்யூம் பார்த்தோம். இங்கே வந்து இன் 1 மினிட்டில் வந்து இது டோட்டலாக எல்லா சிலிண்டரில் இருக்கிற ஸ்வெப்ட் வால்யூம் நம்ம இந்த இடத்துல கன்சிடர் பண்ணிக்குவோம் டியூரிங் பவர் ஸ்ட்ரோக்கில். ஸோ அதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வால்யூம். நெக்ஸ்ட் வந்து வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி. ஸோ இன்ஜினுக்கு வந்து தியரிட்டிக்கலாக இவ்வளோ ஏர் நம்ம கொடுக்கணும் கம்பஷனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தியரிட்டிக்கல் கல்குலேஷன் இருக்கும், பட் ஆக்சுவலாக அதை விட அதிகமான ஏரே நம்மளுக்கு தேவைப்படலாம். ஸோ அந்த மாதிரி ஆக்சுவல் ஏர் வந்து நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம் கம்பஷனுக்காக அப்படின்றதையும் ஸ்வெப்ட் வால்யூமுக்கும் இருக்கிற ரேஷியோ தான் வந்து வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி. நெக்ஸ்ட் வந்து இன்ஜின் சிஸ்டம்ஸ்க்கு வந்து வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்டேக் அண்ட் எக்ஸாஸ்ட் சிஸ்டம். ஸோ இதை வந்து எது கூட டீல் பண்ணோம் அப்படின்னா இன்ஜினுக்கு வர ஃப்ரெஷ் ஏரோட இன்ஃப்ளோ அண்ட் அது பேர்ன் ஆன கம்பஷன் ப்ராசஸில் பேர்ன் ஆனதுக்கப்புறமா அதோடைய அவுட்ஃப்ளோ, அதுதான் வந்து இன்டேக் அண்ட் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வந்து டீல் பண்ணும். ஸோ ஏர் இன்டேக் சிஸ்டத்தில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஏர் கிளீனர் வந்து இருக்கும். ஏர் கிளீனர் பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினோட ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி, அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ், டியூரபிலிட்டி எல்லாமே இந்த கிளீனரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஏர் கிளீனரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 types இருக்குது. ஒன்று வந்து ஆயில் சோக்குடைய எலிமெண்ட் டைப், அப்புறம் ஆயில் பாத் டைப் இல்லைனா வெட் டைப்னு சொல்லலாம், அடுத்தது வந்து ட்ரை ஏர் டைப்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சூப்பர் சார்ஜர். சூப்பர் சார்ஜருங்கிற டிவைஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஏர் ப்ரெஷர் இன்ஜினில் இருக்கிற ஏர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணி, ஸோ அதனால் நம்மளுக்கு அதிகமான ஃப்யூயிடை பர்ன் பண்ணுறதுக்கு அப்படி அதுக்காக சூப்பர் சார்ஜர் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டேக் மேனிஃபோல்டு, இன்டேக் போர்ட் அண்ட் இன்டேக் வால். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாஸ்ட் சிஸ்டம். எக்ஸாஸ்ட் சிஸ்டமில் வந்து கேஸஸ் கம்பஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா பேர்ன் ஆகிட்டு அதனுடைய அந்த ரிமைனிங் ஃப்ளூ கேஸஸ் வந்து வெளியில் போகணும். ஸோ அதுதான் வந்து எக்ஸாஸ்ட் சிஸ்டம். ஸோ அங்கே மெயினாக இருக்கிறது எக்ஸாஸ்ட் வால், ஆர் எக்ஸாஸ்ட் போர்ட் அண்ட் எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டர்போ சார்ஜர். டர்போ சார்ஜர் வந்து எக்ஸாஸ்ட் ட்ரைவன் டர்பைன், அது வந்து என்னென்னா இந்த ஃப்ளூ கேஸஸை யூஸ் பண்ணி அந்த டர்பனை ட்ரைவ் பண்ணி அதிகமான பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த டர்போ சார்ஜர் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து மஃப்ளர். மஃப்ளர்னால் வந்து சைலன்சர். ஸோ இது வந்து எக்ஸாஸ்ட் கேஸ் வெளியில் போகிறப்ப ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் பண்ணி நம்மளுக்கு வர சவுண்டை வந்து அது ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மஃப்ளர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா மெயினாக ஃபஸ்ட்டு ஏர் இன்டெக்ஸ் சிஸ்டத்து ஏர் கிளீனர் இருக்கும், அதுக்கப்புறமா அப்படியே வந்து இது வந்து இன்டேக் மேனிஃபோல்ட், நெக்ஸ்ட் வந்து இன்டேக் வால் மூலிமா இன்ஜின் வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸாஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டு அங்கே எக்ஸாஸ்ட் வால் மூலிமா வெளியில் வந்ததுக்கப்புறமா அங்கே மஃப்ளர் கிட்ட வந்து அங்கே ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகி கேஸ் வந்து வெளியில் போயிடும். நெக்ஸ்ட் வந்து ஃபியூயல் சிஸ்டம். ஸோ ஃபியூயலுங்கிறது வந்து என்னென்னா இன்ஜினோட பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காக நம்ம யூஸ் பண்ணுறதா அந்த ஃபியூயல். ஸோ வந்து இந்த ஃபியூயல் இன்டர்னல் கம்பஷனில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறோம்னா பெட்ரோல், நெக்ஸ்ட்டு கெரோசின், அடுத்த ஹை ஸ்பீட் டீசல் ஆயில் அண்ட் லைட் டீசல் ஆயில் இருக்குது. பெட்ரோலுக்கு தான் வந்து அதிகமான கலோரிஃபிக் வேல்யூ இருக்குது, நியர்லி 44,000 kJ/kg. அண்ட் அதுக்கடுத்து கெரோசினுக்கு அதிகமாக இருக்கும், ஃபைனலாக தான் டீசலுக்கு வந்து கலோரிஃபிக் வேல்யூ கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபியூயலோட குவாலிட்டி டிபெண்ட் பண்ணுறது, குவாலிட்டியை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு 3 properties இருக்குது. ஒன்று வந்து வாலட்டாலிட்டி, அடுத்து கலோரிஃபிக் வேல்யூ அண்ட் இக்னிஷன் குவாலிட்டி. வாலட்டாலிட்டின்னா அதனுடைய வேப்பரைசிங் எபிலிட்டி. ஸோ இதை எவ்வளோ சீக்கிரம் அந்த வேப்பரைஸ் ஆகுதோ அப்போ தான் வந்துட்டு கம்பஷன் ப்ராசஸ் நடந்தால் இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஈஸ் ஆஃப் ஸ்டார்டிங் த இன்ஜின், அடுத்தது கிராங்கேஸ், டைல்யூஷன் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் வேப்பர் லாக், ஆஸ்கலரேட்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபியூயல் இன் இன்ஜின் எல்லாமே இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கலோரிஃபிக் வேல்யூ, அதாவது
பர் கேஜி ஃபியூயல்னால வந்து எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதனுடைய ஹீட் வேல்யூ அதுதான் வந்து கிலோரிஃபிக் வேல்யூ. இது வந்து கிலோ கேலரிஸ் பர் கேஜி, இதுதான் வந்து இதனோட யூனிட். நெக்ஸ்ட்டு வந்து இக்னிஷன் குவாலிட்டி. ஸோ இக்னிஷன் குவாலிட்டின்றது அந்த ஃபியூயலோடைய எவ்வளோ ஈஸியாக பேர்ன் ஆகும் கம்பஷன் சேம்பரில் கொடுக்குற டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில், அதுதான் வந்து இக்னிஷன் குவாலிட்டி. ஸோ இந்த இக்னிஷன் குவாலிட்டி வந்து அதோட மெஷர் பண்ணுறதுக்கு வந்து ஆக்டேன் நம்பர் அண்ட் சீட்டேன் நம்பர் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்டேன் நம்பர் வந்து பெட்ரோல் இன்ஜினுக்கு, சீட்டேன் நம்பர் வந்து டீசல் இன்ஜினுக்கு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து என்னென்னா, அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து ஓக்கு அப்புறம் பி வரும். ஸோ ஆக்டேன் நம்பர்னால் பெட்ரோல் இன்ஜின் அமைச்சுக்கோங்க, அண்ட் சீக்கு அடுத்தது டி வரும். ஸோ சீட்டேன் நம்பர் அப்படின்னா டீசல் இன்ஜின் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபியூயல் சப்ளை சிஸ்டம். ஸோ ஃபியூயல் வந்து எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றது தான் இந்த சிஸ்டம். ஸோ ஃபியூயல் வந்து இக்னிஷ் அதாவது பெட்ரோல் இன்ஜினில் பொறுத்த வரைக்கும் ஃபியூயல் டேங்கில் இருக்கும். தென் அங்கிருந்து ஃபியூயலில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபியூயல் ஃபில்டர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த இம்ப்யூரிட்டி செட்டில் பண்ணுறக்க செடிமெண்ட் பவுல். தென் வந்து ஃபியூயல் லிஃப்ட் பம்ப். இந்த பம்ப் வந்து என்ன பண்ணுன்னா, ஃபியூயலில் வந்து கார்பரேட்டருக்கு சென்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் வந்து இந்த ஃபியூயல் லிஃப்ட்டு ஃபியூயல் அண்ட் டேங்க் வந்து கார்பரேட்டருக்கு மேலே இருந்தோன்னா கிராவிட்டி மூலியமாகவே எனக்கு வந்து ஃபியூயல் வந்து கார்பரேட்டருக்கு போயிடும். பட் வந்து கீழே இருக்குது கார்பரேட்டர் கீழே இருக்குது அப்படின்னா நம்ம ஃபியூயல் பம்ப் யூஸ் பண்ணி கார்பரேட்டருக்கு வந்து இதை சென்ட் பண்ணலாம். ஸோ கார்பரேட்டருக்கு வந்ததுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து ஏரும் மிக்ஸி ஃபியூயலும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அது இன்லெட் மேனிஃபோல்டு மூலியமாக வந்து சிலிண்டருக்கு போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபியூயல் சிஸ்டம் ஃபார் டீசல் இன்ஜின். டீசல் இன்ஜினில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஃபியூயல் டேங்கில் வந்து ஃபியூயல் இருக்கும். ஸோ இங்கிருந்து ஃபியூயல் ஃபில்டர் மூலியமாக வந்து ஃபியூயல் ஃபில்டர் மூலியமாக வந்துட்டு ஃபியூயல் பம்புக்கு வந்துட்டு ஃபியூயல் வந்து பாஸ் ஆகும். ஸோ இங்கே ஃபில்டருக்கு போகிறதுக்காக நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஃபீட் பம்ப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா 1.5 to 2 kg/cm² ப்ரெஷரில் வந்து ஃபியூயல் வந்து ஃபியூயல் ஃபில்டருக்கு வந்து இது வந்து பாஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஃபியூயல் ஃபில்டரில் இருந்து ஃபியூயல் பம்ப் மூலயமா இது வந்து இந்த இன்ஜெக்டருக்கு வந்து ஃபியூயல் வந்து பாஸ் ஆகும். இந்த ஃபியூயல் பம்பில் வந்து பார்த்தோன்னா 126 to 175 kg/cm² வந்து ப்ரெஷரில் வந்து இந்த ஃபியூயலை வந்து இது இங்கே இன்ஜெக்ஷன் நாசலுக்கு போகும். ஸோ இங்கேருந்து ஹை ப்ரெஷரில் வந்து இந்த நாசல் மூலயமா வந்து ஃபியூயல் வந்து கம்பஷன் சேம்பருக்கு வந்து போகும். நெக்ஸ்ட் வந்து கவர்னர். ஸோ கவர்னர் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இன்ஜினோட ஸ்பீடு வந்து லோட் பேஸ் பண்ணி மாறிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து அதிகமான வேரியேஷன் இல்லாமல் ஒரு கரெக்டான ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்து கவர்னர் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ கவர்னரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ லோடு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜினோட ஸ்பீடு வந்து கம்மியாகும். ஸோ அந்த இன்ஜின் ஸ்பீடை கம்மியாகாமல் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா ஃபியூயல் வந்து அதிகமாக கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து அந்த ஸ்பீட் மெயின்டைன் பண்ணலாம். இதுவே வந்து லோடு வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னா ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தியாகிடும். ஸோ அப்போ அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஃபியூயலோட குவான்டிட்டி வந்து கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த விஷயத்துக்காக வந்து கவர்னர் யூஸ் பண்ணுறோம். கவர்னரில் வந்து மெக்கானிக்கல் கவர்னர் அண்ட் நியூமேட்டிக் கவர்னர் அண்ட் ஹைட்ராலிக் கவர்னர் இருக்குது. இந்த மெக்கானிக்கல் கவர்னரில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்ஸு ஃப்ளைவேட் லிங்கேஜஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்டு நியூமேட்டிக் கவர்னரில் வந்து மெயினாக நியூமேட்டிக் அண்ட் ஏர் வேன்ஸ் யூஸ் பண்ணி அந்த கவர்னர் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கூலிங் சிஸ்டம். கூலிங் சிஸ்டம் எதுக்குன்னா இன்ஜினோடைய டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோலில் இருக்கணும், இல்லைனா அதிகமான லாஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதுக்காக கூலிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ கிடைக்கிற ஃபியூவல் எனர்ஜியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் 30% தான் வந்து யூஸ்ஃபுல் ஒர்க்குக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். ரிமைனிங் ஒரு 40% வந்து எக்ஸாஸ்ட் கேஸில் வந்து அந்த எனர்ஜி லாஸ்ட் ஆயிரும். அண்ட் 30% தான் வந்து கூலிங் சிஸ்டம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த கூலிங் சிஸ்டம் வந்து பார்த்துறோம் ஏர் கூலிங் சிஸ்டம் அண்ட் வாட்டர் கூலிங் சிஸ்டம்னு ரெண்டு டைப் இருக்குது. ஏர் கூலிங் சிஸ்டத்தில் வந்து அட்மாஸ்பியர்லேருந்து ஏரை வந்து எடுத்து ஃபேன் மூலிமா எடுத்து அந்த அதை வந்து இன்ஜினுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இன்ஜினை வந்து கூல் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ஒன்று இருக்கும் அண்டு ஃபின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா வந்து அட்மாஸ்பியரில் இருக்கிற ஏரை ட்ரா பண்ணி இன்ஜின் வந்து கூல் பண்ணுவாங்க. இது வந்து டூ வீலரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் ஹெவி வெஹிக்கிள்ஸ்னு வரப்போ வாட்டர் கூலிங் சிஸ்டம் தான் வந்து அடாப்ட் பண்ண முடியும். ஸோ வாட்டர் கூலிங் சிஸ்டமில் வந்து என்ன பண்ணுவோம், எக்ஸசிவ் ஹீட்டை வந்து வெளியில் அனுப்பணும். அண்ட் அதை இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆகாமல் இருக்கணும். அண்ட் சேம் டைம் இன்ஜினை வந்து அதோட ஒர்க்கிங் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஸோ இப்போ வந்து இப்போ கம்பஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஹை டெம்பரேச்சர் வந்து தேவைப்படும்.
அந்த டெம்பரேச்சரையும் அந்த டைம்லேயும் வந்து இந்த அதுக்கு தேவையான டெம்பரேச்சர் கூட அலோவ் பண்ணாமல் கூலிங் சிஸ்டம் வந்து அந்த ஹீட்டையும் வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒர்க்கிங் டெம்பரேச்சரை அலோவ் பண்ணிவிட்டு ரெமைனிங் எக்ஸஸ் டெம்பரேச்சரை வந்து கூல் பண்ணுற மாதிரி கூலிங் சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணும். இந்த கூலிங் வாட்டர் கூலிங் சிஸ்டத்தில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டைரக்ட் ஆர் நான் ரிட்டர்ன் சிஸ்டம். இது வந்து லார்ஜ் இன்ஸ்டாலேஷன்ஸில் வந்து இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து தெர்மோ சைஃபான் சிஸ்டம். இது வந்து மெயினாக பவர் டெல்லில் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஒரு ஃபேன் ஒன்று இருக்கும், அது வந்து கிராங்க்ஷாஃப்டில் மவுண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க, அது மூலிமா இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஹாப்பர் சிஸ்டம், அது வந்து ஓப்பன் ஜாக்கெட் சிஸ்டம்னு கூட சொல்லலாம். இதுவும் வந்து கிருஷி பவர் டில்லர் என்ஜினில் வந்து அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பம்ப் ஆர் ஃபோர்ஜர் சர்க்குலேஷன் சிஸ்டம். ஸோ இங்கே வந்து ஒரு வாட்டர் பம்ப் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, ஒரு தெர்மோஸ்டாட் இருக்கும். ஸோ இதை இந்த பம்ப் வந்து வாட்டரை வந்து ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணி இன்ஜினை வந்து கூல் பண்ணும். ஸோ இந்த பம்ப்பில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட் அப்படின்னு சொல்லி ஒரு காம்பனண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணுவோன்னா, பெட்ரோல் இன்ஜினாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு 75 டிகிரி வந்ததுக்கப்புறமா, இன்ஜினோட டெம்பரேச்சர் 75 டிகிரிக்கு மேலே போகிறப்ப தான் வந்து அது என்ன பண்ணணும், கூல் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணும். இதுவே டீசல் இன்ஜினாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 82 டிகிரி வந்ததுக்கப்புறம் தான் வந்து கூலிங்காக ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதுக்குன்னு ஒரு சிக்னல் இருக்கும், இந்த டெம்பரேச்சர் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அது வந்து கூல் பண்ணவே ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ப்ரெஷரைஸ்டு கூலிங் மெத்தட் இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெயினாக ரேடியேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து பாய்லிங் வாட்டரோடைய டெம்பரேச்சரை வந்து ப்ரெஷரால் ரைஸ் பண்ணி கூல் பண்ணுவாங்க. ப்ரெஷரைஸ்டு கூலிங் மெத்தடில் வந்து இது நடக்கும். ஸோ ரேடியேட்டர் வந்து ஒன் ஆஃப் தி மெயின் காம்பனண்ட் ஃபார் கூலிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து லூபிரிகேஷன் சிஸ்டம். ஸோ ஐசி இன்ஜினில் வந்து நிறையா மூவிங் பார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டினியூஸ் மூவ்மெண்ட்னால விகர் க்ரியேட் ஆகும், அண்ட் ஹீட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இதெல்லாம் க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இன்ஜினோட பவர் வந்து லாஸ் ஆகும். ஸோ பவர் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மூவிங் பார்ட்ஸ்லாம் வந்து லூப்ரிகேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம். ஸோ இந்த லூப்ரிகேஷனால் நம்மளுக்கு என்னென்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரிக்ஷன் எஃபெக்ட், அதாவது ரெண்டு மூவிங் ரப்பிங் சர்ஃபேசஸ் வந்து ஒன்றோட ஒன்று ரப் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஃப்ரிக்ஷன் க்ரியேட் ஆகி ஹீட் லாஸ் வந்து நடக்கும். ஸோ அந்த ரெண்டு சர்ஃபேசஸுக்கு நடுவில் ஒரு லேயர் ஆஃப் ஆயில் இருக்கிறப்ப வந்து அந்த ஃப்ரிக்ஷன் எஃபெக்டை வந்து அது ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து கூலிங் எஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி வந்து இது ரெண்டு சர்ஃபேஸ் வந்து ரப் ஆகுறதுனால வந்து அங்கே வந்து ஹீட் ஜெனரேட் ஆகும். ஸோ அந்த ஹீட் லாஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காக இந்த லூப்ரிகேட் பண்ணுறப்போ அது வந்து அந்த இடத்துல கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து சீலிங் எஃபெக்ட். ஸோ இப்போ வந்து இப்போ பிஸ்டனில் வந்து சிலிண்டரில் வந்து கம்பஷன் நடக்குது, அப்போ பிஸ்டன் வந்து சிலிண்டரோட ஒரு க்ளோஸ் காண்டாக்டில் இருக்கணும், அட் த சேம் டைம் அது மேலேயும் கீழேயும் மூவ் ஆகுற மாதிரி இருக்கணும். எக்ஸஸாக கம்பஷன் சேம்பரில் நடக்கிற கேஸோட லீக்கேஜ் வந்து கிராங்க் கேஸுக்கு வந்து வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பிஸ்டனுக்கும் சிலிண்டருக்கும் நடுவில், சிலிண்டர் லைனருக்கும் நடுவில் ஒரு லூப்ரிகேஷன் இருக்கிறப்போ அந்த இடத்துல வந்து கேஸ் லீக்கேஜ் ஆகாமல் அதை சீல் பண்ணும். அதுதான் சீலிங் எஃபெக்ட். நெக்ஸ்ட் வந்து கம்பஷன் ப்ராசஸ் நடக்கிறப்போ அங்கே எதனா கார்பன் டெபாசிட் ஆகணும், இம்ப்யூரிட்டிஸ் டர்ட் எதுனா இருக்கலாம். ஸோ லூப்ரிகேட் பண்ணுறப்போ அதுவும் ரிமூவ் ஆயிடணும். ஸோ அதுதான் வந்து கிளீனிங் எஃபெக்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த லூப்ரிகேட்டிங் சிஸ்டத்தில் வந்து சில முக்கியமான பார்ட்ஸ் இருக்குது, என்னென்னா சிலிண்டர் வால்ஸ் அண்ட் பிஸ்டன், பிஸ்டன் பின், கிராங்க்ஷாஃப்ட் அண்ட் கனெக்டிங் ராட் பியரிங்ஸ், கேம்ஷாஃப்ட் பியரிங்ஸ், வால்ஸ் அண்ட் வால் ஆப்ரேட்டிங் மெக்கானிசம், கூலிங் ஃபேன், வாட்டர் பம்ப் அண்ட் இக்னிஷன் மெக்கானிசம். இந்த பார்ட்ஸ்லாம் தான் அதிகமான ஃப்ரிக்ஷன் அண்ட் வியர்க்கு ஆளாகிறதுனால இந்த பார்ட்ஸ்க்கெலாம் மெயினாக லூப்ரிகேஷன் தேவை. லூப்ரிகேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்ப்ளாஷ் சிஸ்டம், நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் ஃபீட் சிஸ்டம், நெக்ஸ்ட் வந்து காம்பினேஷன். இந்த ஸ்ப்ளாஷ் அண்ட் ஃபோர்ஸ் ஃபீட் மிக்ஸ்டாக இருக்கும். இப்போ ஸ்ப்ளாஷ் சிஸ்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்து ஒரு ஆயில் சம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எப்போவுமே வந்து ஆயில் வந்து ஒரு பர்டிகுலர் லெவலில் ஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த கிராங்க்ஷாஃப்ட் கீழே ஒரு டிப்பர் ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து இந்த இதில் டிப் ஆகும், டிப்பாக மேலே போகிறப்போ ஒரு ஸ்ப்ளாஷ் க்ரியேட் ஆகும், அதாவது ஒரு ஃபாக் மாதிரி மிஸ்ட் மாதிரி இந்த இடத்துல வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்ட்ஸ் எல்லாமே வந்து லூப்ரிகேஷன் வந்து நடக்கும். இதுவே வந்து ஃபோர்ஸ்டு ஃபீட் லூப்ரிகேஷனில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆயில் பம்ப் இருக்கும். ஸோ இங்கேருந்து சில சேனல்ஸ் ஒரு பைப்ஸ் மூலயமா வந்து இன்ஜினில் வந்து என்னென்ன பார்ட்ஸ்க்கெலாம் வந்து லூப்ரிகேஷன் தேவையோ அங்கே எல்லாமே வந்து இன்ஜின் ஆயில் வந்து அந்த சேனல்ஸ் மூலிமா பாஸ் ஆயிரும்.
நெக்ஸ்ட் வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். ஸோ வந்து இந்த பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தில் வந்து மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஜினோட பவர் வந்து அதிகமாக இருக்கும், இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற ரெவல்யூஷன் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். பட் இதுவே அதே ஸ்பீடு வந்து டிராக்டரோட ரியர் வீல்ஸ்க்கு போகக்கூடாது. ஸோ ஸ்பீடு வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக இருந்திருக்கிறோம். ஸோ அந்த ஒர்க்கை பண்ணுறது வந்து இந்த பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். ஸோ இதில் நிறையா கியர்ஸ் கனெக்ட் பண்ணி அந்த பவர் வந்து ஸ்பீடை ரெடியூஸ் பண்ண நம்ம ரியர் வீல்ஸ்க்கு கொடுக்குறோம். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்ஜின் பவரை வந்து நம்ம டிராக்டரோட ரியர் வீல்ஸ்க்கு பாஸ் பண்ணணும், அண்ட் அட் த சேம் டைம் அந்த ஸ்பீடையும் நம்ம ரெடியூஸ் பண்ணி கொடுக்கணும். அண்டு அதை தான் வீல் ஸ்பீட் அண்ட் இன்ஜின் ஸ்பீடோட ரேஷியோ வந்து நம்ம ஃபீல்டு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணணும். அண்டு கிராங்க் ஷாஃப்ட்டும் ரியர் ஆக்சலும் பார்த்திங்கன்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் டிரைவ் யூஸ் பண்ணி பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஸோ பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து இன்ஜின் அசெம்பிளி. ஸோ இங்கே வந்து கிராங்க் ஷாஃப்ட் இருக்குது, இதனால தான் கிராங்க் ஷாஃப்ட்டும் இந்த ஃபைனல் டிரைவும் பார்த்திங்கன்னா பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ அதனால தான் ரைட் ஆங்கிள் டிரைவ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஸோ இந்த இங்கே கிராங்க் ஷாஃப்டோட எண்டில் வந்து ஃப்ளைவீல் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ஃப்ளைவீல் வந்து கிளச் அசெம்பிளியோட கனெக்ட் ஆகிருக்கும். இங்கே இருக்கிற கிளச் வந்து கியர் பாக்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும். தென் இந்த கியர் வந்து டிஃபரென்ஷியலோட கனெக்ட் ஆகி அங்கிருந்து ஃபைனல் டிரைவ் மூலியமாக ரெண்டு ரியர் வீல்ஸ்க்குமே வந்து பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். இதுதான் வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளச். கிளச் டிவைஸ் எதுக்கு அப்படின்னா வந்து இதுதான் வந்து இன்ஜினில் ப்ரொடியூஸ் பண்ணுற பவரை வந்து நெக்ஸ்ட் கியர் பாக்ஸுக்கு அனுப்புறதும் அனுப்பாமல் இருக்கிறதும் இந்த கிளட்சை வந்து என்கேஜ் அண்ட் டிஸ்என்கேஜ் பண்ணுறதெல்லாம் இருக்குது. கிளட்சு வந்து ஃப்ரிக்ஷன் பிரின்சிபலில் வந்து ஒர்க் ஆகும். கிளட்சு வந்து மெயினாக த்ரீ டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரிக்ஷன் கிளட்ச், டாகி கிளட்ச் அண்டு ஃப்ளூயிடு கப்னி. இந்த டாக் கிளட்ச் வந்து நம்ம பவர் டில்லர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து கியர் பாக்ஸ். கியர் பாக்ஸ் தான் வந்து ஒரு மெயினான ரோல் இந்த பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தில். ஏன்னா ஸ்பீடு ரிடக்ஷனுங்கிறது வந்து மெயினாக அந்த கியர் பாக்ஸில் தான் நடக்குது. ஸோ வந்து நம்ம வந்து ஷாஃப்டோட டைரக்ஷன் அண்டு ஸ்பீடு சேஞ்ச் பண்ணுறது அண்ட் பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறது எல்லாமே இங்கே நடக்குது. கியர்ஸ் எல்லாமே அலாய் ஸ்டீலால் மேட் பண்ணியிருப்பாங்க. கியர் பாக்ஸுக்கு வந்து SA90 ஆயில் வந்து நம்ம கொடுப்போம் லூப்ரிகேஷன் எல்லா பர்பஸ்க்கும். அண்டு இந்த கியர்லேயே வந்து கியர் பாக்ஸில் த்ரீ டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து செலக்டிவ் ஸ்லைடிங் டைப்பு, கான்ஸ்டன்ட் மெஷ் ஷேப், அடுத்தது சின்க்ரோமெஷ் கியர் டைப் இருக்குது. இப்போது இதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு இந்த கியர் வந்து இந்த ஷாஃப்டில் இருக்க இதோட மிக்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கிருந்து இந்த ஷாஃப்டில் இந்த ஃபைனலில் இருக்க கியர் வந்து இந்த பிக் கியரோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ வந்து ஒரு ஸ்மால் கியர் வந்து ஒரு பெரிய கியரோட கனெக்ட் ஆகுற அப்போது வந்து ஸ்பீடு வந்து கம்மியாகும். ஏன்னா பெருசாக இருக்கிறப்போ அது சுற்றுறதுக்கு டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் கியரில் வந்து ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்குது. இதுவே செகண்ட் கியர் போடுறப்ப பார்த்திங்கன்னா இந்த கியரை விட இந்த கியர் குட்டியாக இருக்கா. ஸோ அப்போ கம்பேரிட்டிவ்லி இதை விட இது ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ செகண்ட் கியர் போடுறப்போ பார்த்திங்கன்னா இந்த இதோட கனெக்ட் ஆகினால ஸ்பீடு வந்து ஃபஸ்ட்டை விட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். தேர்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கியரோட இது இன்னும் குட்டியாக இருக்குது. ஸோ அதனால் இன்னும் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து தேர்ட் கியர் வந்து இன்னும் அதிகமான ஸ்பீடில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் கியரில் வந்து இன்னும் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாக அப்படியே பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. அண்ட் ரிவர்ஸில் வந்து பார்க்குறப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஐடில் கியர் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஐடில் கியர்னால் வந்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிவர்ஸில் வந்து போகுது. நெக்ஸ்ட் வந்து டிஃபரென்ஷியல் யூனிட். இந்த டிஃபரென்ஷியல் யூனிட் எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து ஒரு நார்மலாக ஒரு ஸ்ட்ரைட் ரோடில் போகிறப்போ ரெண்டு வீல்ஸ், அதாவது வீல்ஸ் வந்து ஒரே ஸ்பீடில் போகிறது நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் எதனா ஒரு டேர்னிங் வர்றப்போ வந்து இன்னர் வீலை விட அவுட்டர் வீல் வந்து அதிகமான ஸ்பீடில் போனால் தான் அந்த டிஸ்டன்ஸை வந்து கரெக்டாக கவர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக ஒரு வீலுக்கு வந்து பவர் கம்மியாகவும் இன்னொரு வீலுக்கு அதிகமான பவரும் கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த டிஃபரென்ஷியல் யூனிட் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் டிஃபரென்ஷியல் லாக் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து இப்போ எப்போ நம்ம அப்படியே டிஃபரென்ஷியலுக்கு ஆப்போசிட்டான ஒர்க் பண்ணுறது தான் வந்து டிஃபரென்ஷியல் லாக். ஏன்னா டிஃபரென்ஷியலில் வந்து ஒரு இதுக்கு அதிகமான பவரும் இன்னொரு இதுக்கு கம்மியான பவரும் கொடுக்க டேர்னிங்கில் வந்து, ஆனால் டிஃபரென்ஷியல் லாக் வந்து ரெண்டுத்துக்குமே ஈக்குவலான பவர் கொடுக்கும். ஏன்னா இப்போ எதனா மட்டில் வந்து டிராக்டர் வீல்ஸ் வந்து மாட்டிடுச்சு அப்படின்னா வந்து, ஸோ ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் சேம் ஸ்பீட் அண்ட் ட்ராக்ஷன் கொடுத்து அது வெளியில் எடுக்கிறதுக்காக இந்த டிஃபரென்ஷியல் லாக் வந்து யூஸ் ஆகும்.
நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனல் ட்ரைவ். இதுதான் வந்து ஃபைனல் கியர் ரிடக்ஷன் யூனிட்டாக. ஸோ இங்கே என்னென்னா பவர், அதாவது ஃபைனல் ரியர் வீல்ஸ் வந்து எந்த ஸ்பீடில் வந்து என்ன, டிராக்டர் வீல்ஸ் வந்து ரொம்ப டிராக்டரோட ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருக்கும், பட் இன்ஜினோட ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஸ்பீட் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுல ஃபைனல் ட்ரைவ் வந்து யூஸ் ஆகும். ஸோ இங்கே கிடைக்கிற பவரை வந்து இது வந்து ரியர் ஆக்சல் மூலமா வீல்ஸ்க்கு வந்து இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டீரிங் சிஸ்டம். இது வந்து எதுக்குன்னா ஃப்ரண்ட் வீல்ஸ் வந்து எந்த ஆங்கிளில் மூவ் ஆகணும் அப்படின்றத வந்து கவர்ன் பண்ணுறது தான் அந்த ஸ்டீரிங் சிஸ்டம். ஸோ அதனால் வந்து ஆப்ரேட்டருக்கு வந்து ஃப்ரண்ட் வீல்ஸை டேர்ன் பண்ணுறத ஈஸியாக பண்ணி கொடுக்குறது தான் இந்த ஸ்டீரிங் சிஸ்டம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா என்னென்ன இதில் இருக்க காம்பனன்ட்ஸ்லாம் வந்து என்னென்னா, ஃபஸ்ட் வந்து இந்த ஸ்டீரிங் வீல். ஸோ அங்கேருந்து ஸ்டீரிங் ஷாஃப்ட் மூலமா ஸ்டீரிங் கியர் பாக்ஸ் இருக்கும். இங்கே வந்து ஸ்பீட் ரிடக்ஷன் அதெல்லாம் அந்த ப்ராசஸ் நடக்கும். நெக்ஸ்ட் அங்கேருந்து இந்த பிட்மேன் ஆர்ம் ஆர் ட்ராப் ஆம்னு சொல்லுவாங்க, அதுக்கு இங்கேருந்து பவர் வந்து நெக்ஸ்ட் இந்த ட்ராக் லிங்க்குக்கு வந்து பாஸ் ஆகும். ஸோ இங்கிருந்து இது வந்து ஸ்டீரிங் ஆர்முக்கு வந்து இந்த பவர் பாஸ் ஆகும். அங்கே இந்த ஸ்டீரிங் ஆர்மில் இருந்துட்டு டயர் ராடு அண்டு கிங் பின், அதுக்கப்புறமா இந்த வீல்ஸ்க்கு வந்து பவர் வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பிரேக். பிரேக் வந்து எதுக்குன்னா நம்மளோட மோஷனை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு இல்லைன்னா ஸ்லோ பண்ணுறதுக்கு வந்து நம்ம பிரேக் யூஸ் பண்ணுறோம். இது வந்து டிரைவிங் ஆக்சலில் வந்து இது வந்து மூவ் பண்ணியிருப்பாங்க. பிரேக்கோட பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன். ஸோ பிரேக்கில் வந்து ரெண்டு டைப் இருக்குது, ஒரு மெக்கானிக்கல் பிரேக் அண்ட் ஹைட்ராலிக் பிரேக். இந்த மெக்கானிக்கல் பிரேக்கை வந்து இன்டர்னல் எக்ஸ்பாண்டிங் ஷூ டைப், எக்ஸ்டர்னல் கான்ட்ராக்டிங் ஷூ டைப் அண்ட் டிஸ்க் டைப் அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்தது வந்து ஹைட்ராலிக் பிரேக். ஹைட்ராலிக் பிரேக் வந்து பாஸ்கல்ஸ் லா படி ஒர்க் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பிரேக் பெடல் வந்து ப்ரெஸ் பண்ணுறப்போ வந்து இதனோட ப்ரெஷர்னால் இங்கே இருக்கிற அந்த பிஸ்டன் வந்து இந்த சிலிண்டரில் இங்கே வந்து நம்ம ஆயில் ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து இப்படி புஷ் பண்ணும். ஸோ அந்த ஆயில் வந்து ஃபோர்ஸில் வந்து இந்த பிரேக்கை வந்து ஆப்ரேட் பண்ணும். இதை வந்து ஹைட்ராலிக் பிரேக். இங்கே வந்து பாஸ்கல்ஸில் அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஹைட்ராலிக் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ இது வந்து நம்மளோட இம்ப்ளிமெண்ட் வந்து நம்ம டிராக்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கிறத வந்து ரைஸ் பண்ணவோ இல்லை ஹோல்ட் பண்ணவோ இல்லை கீழே இறக்கிறதுக்கும் வந்து இந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் தான் வந்து யூஸ் ஆகுது. இதுவும் வந்து பாஸ்கல்ஸில் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். இந்த இதில் பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் பம்ப் இருக்கும், சிலிண்டர் அண்ட் பிஸ்டன், டேங்க், கண்ட்ரோல் வால், சேஃப்டி வால், பைப் அண்ட் ஃபிட்டிங்ஸ் அண்ட் லிஃப்டிங் ஆர்ம்ஸ். எப்படி ஹைட்ராலிக் பிரேக்கில் வந்து ஒரு சிலிண்டரில் அங்கே பிஸ்டன் வந்து ஒரு ஃபோர்ஸ்னால் வந்து அந்த ஃப்ளூயிடை வந்து இது பண்ணி மூவ் பண்ணுதோ அதே பிரின்சிபல் தான் இங்கேயும் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டிராக்டர் ஹெச். இது வந்து எதுக்குன்னா நம்மளோட எஃபிஷியன்ட் அண்ட் சேஃப் ஆப்ரேஷன்ஸ்க்காக நம்ம இம்ப்ளிமெண்ட்டை த்ரீ டைப்ஸாக வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணலாம் டிராக்டரோட. ஒன்று வந்து ட்ரெயில்டு இம்ப்ளிமெண்ட். எக்ஸாம்பிள் வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டிராக்டரோட ஒரு சிங்கிள் பாயிண்ட்டில் வந்து கனெக்டாக இருக்கும். ஸோ இதனுடைய வந்து போத் ஹரிசன்டலாகவும் இது மூவ் ஆகும் அண்டு வெர்டிக்கலாகவும் இதனால் மூவ் ஆக முடியும். அடுத்தது வந்து செமி மவுண்டட். இது வந்து லோயர் லிங்க்ஸில் மட்டும் இதை வந்து அட்டாச் பண்ணியிருந்திருப்பாங்க. இது வந்து இதனுடைய வேர்ட்டிக்கலாக இதனுடைய மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் ஹரிசான்டல் மூமெண்ட்டை வந்து இது கண்ட்ரோல் பண்ணும் டிராக்டர். நெக்ஸ்ட் மவுண்டட் இம்ப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் லிங்க் அண்ட் லோயர் லிங்க்ஸ். ஸோ த்ரீ பாயிண்ட் ஹிச்சில் வந்து கனெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இதனுடைய வேர்ட்டிக்கல் மூமெண்ட் அண்ட் ஹரிசான்டல் மூமெண்ட்டை வந்து டிராக்டர் கம்ப்ளீட்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ட்ராபார் ஹெச் அண்ட் த்ரீ பாயிண்ட் லிங்கேஜ். ஸோ ட்ராபார் அப்படின்றது வந்து ஸோ ட்ராபார்ன்ற டிவைஸ் வந்து என்ன பண்ணோம்னா நம்ம எதனா இம்ப்ளிமெண்ட் கனெக்ட் பண்ணுறப்போ அதை புல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ட்ராபார். ஸோ மோஸ்ட் யூஸ் அண்ட் லெஸ் எஃபிஷியன்ட் வந்து இந்த ட்ராபார் தான். ஏன்னா இன்ஜினியரிங் பவரில் வந்து நீல 65-67% தான் அந்த ட்ராபாருக்கு வருது. நெக்ஸ்ட் வந்து இந்த த்ரீ பாயிண்ட் லிங்கேஜ். இதில் வந்து ரெண்டு லோயர் லிங்க்ஸ் இருக்கும் அண்ட் ஒரு டாப் லிங்க் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து கனெக்ட் பண்ணி அதனுடைய டோட்டல் ஹரிசான்டல் அண்ட் வேர்டிக்கல் மூவ்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பவர் டேக் ஆஃப் யூனிட். இந்த வந்து இதில் வந்து ஷாஃப்ட் சீல்டு அண்ட் கவர் இருக்கும் இந்த பிடிஓ இது பண்ணி. ஸோ இந்த பிடிஓ வந்து என்ன பண்ணணும்னா ரொட்டேஷ்னல் பவரை வந்து இம்ப்ளிமெண்ட்ஸுக்கு இல்லை வேறு எதனா ஸ்டேஷ்னரி மிஷின்ஸ்க்கு வந்து இது வந்து கொடுக்கும். ரொட்டேஷ்னல் பவர் வந்து பாஸ் பண்ணும். அண்ட் பிடிஓட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 540 ±10 RPM ஆர் 1000 RPMல வந்து இருக்கும். அடுத்தது வந்து பெல்ட் புள்ளி. ஸோ டிராக்டரில் வந்து ஒரு பெல்ட் அண்ட் புள்ளி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, எதுனா ஸ்டேஷ்னரி மிஷின்ஸ்க்கு டிராக்டரோட பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் த்ரெஷர், சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸ், சைலேஜ் கட்டர் அந்த மாதிரி மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த பவரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெல்ட் புள்ளி இஸ் மோஸ்ட்லி மேட் ஆஃப் காஸ்ட் அயன். நெக்ஸ்ட் வந்து பவர் டில்லர். பவர் டில்லர் வந்து வாக்கிங் டைப் டிராக்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இங்கே வந்து என்னென்னா
இந்த வந்து இந்த மெஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணி நடந்து போவாங்க. ஸோ சம்டைம்ஸ் இங்கே சீட் ப்ரொவைட் பண்ணியிருந்துருக்கலாம், அதை வந்து நம்ம ரைடிங் டைப் அப்படின்னு வந்து சொல்லலாம். இங்கே வந்து டூ வீல்ஸ் தான் ஃபிட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இதனோட ட்ராவல் டைரக்ஷன் அதனோட எல்லா கண்ட்ரோலையுமே வந்து ஆப்ரேட்டர் பின்னாடி நடந்துட்டு போய் கண்ட்ரோல் பண்ணுவார். ஸோ இது வந்து 1920 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அண்ட் இந்தியாவுக்கு வந்து 1963 தான் வந்துச்சு. ஜப்பான் தான் வந்து அதிகமான லார்ஜ் ஸ்கேலில் பவர் டில்லர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பவர் டில்லரோட டயர் ப்ரெஷர் வந்து பார்த்தோன்னா 1.1 to 1.4 kg per cm² இருக்கும். தேங்க்யூ.